அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியை குவளையும் எல்லாம் ஓங்குக. திருவருள் பிரகாச வள்ளல் பெருமான் அருளி செய்த திருவருள் பாவிலே அருள் பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். இந்த பதிகத்திற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 220, மாற்றறியா பொன். உபதலைப்பு எண் 2, அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1339, 1340. மாற்றிவ என்ன மதித்தள பரிதாய், ஊற்றமும் வண்ணமும் பொருங்குடையதுவாய். முற்கூறப்பட்ட இயற்கை விளக்கம்தானே நம் அருட்ஜோதி பொன்னுக்கு மாற்றாக உள்ளதாம். இப்படியுள்ள இயற்கை விளக்கம் என்னும் மாற்று இவ்வளவு என்று எவராலும் அளந்து கூறிவிட முடியாதாம். இந்த இயற்கை விளக்கம் உலகமெல்லாம் நிறைந்து அருள் ஐந்தொழில் சிறக்க விளங்குவதாம். இந்த நிறை விளக்க நிலை எப்படி கண்டு மொழியப்படாததாயுள்ளதோ அதுபோன்றுதான் நம் பதியின் மாற்றறியா செழும் பசும் பொன்னின் தன்மையுமாம். மேலும் இப்பொன் எதனாலும் சிதைக்கப்படாதது. ஊற்றம் என்ற சொல் மிக வலிமையை சுட்டுவது. நம் அருட்பொன் நெறிவெளி ஊற்றும் எதனாலும் தாக்கற்று மலை என விளங்கி கொண்டுள்ளதாம். தோற்றறியா பெருஞ்சோதி மலைபரநாதத்தே, தோன்றியதாங்கு அதனடுவே தோன்றிய தொன்றதுதான் மாற்றறியா பொன்னொழியோ என்றதனால் எங்கும் நிறை பெருஞ்சோதி மலை கட்புலனாகாது என்று அறியலாகும். அந்த சோதிமலை மீது ஒளிர் பதியுருவம் மாற்றறியா பொன்னொழி என்பதும் உணர்த்தப்படுகின்றது. இந்த மலையென நிலைத்த இறையொளியின் மற்றொரு இயல்பு பலவாகிய தோற்றம் கொண்டு விளங்குவதும் மறைவதும் ஆக உள்ள தன்மையாம். இதனால் நாம் உலகில் அனந்த வண்ண பேத தோற்றங்களை காண்கிறோமே, அல்லது நிலையான மலை போன்ற ஜோதியை காண்கின்றோம் இல்லையாம். வெள்ளிடை மலை போல் விளங்கும் பொருள் என பரம்பொருளை குறிக்கின்றனர் மெய்ஞான கண் பெற்றோர். ஆனால் இக்கண்பெறா மாந்தர்க்கு இந்த வெள்ளிடை மலை எப்படி விளங்கும்? வெள்ளிடை என்பதே அருள் வெளியைத்தான் குறிக்கின்றது. அருள் வெளியில்தான் நம் அருள் ஜோதிபதி மலை என விளங்குகின்றார். இவ்வுண்மையை உலகர் அறியார். ஆதலின் வெள்ளிடை மலை என்பதற்கு வெட்ட வெளியில் விளங்கும் மலை என்றே சாதாரண பொருள் ஆக்குகின்றனர். பட்ட பகலில் வெட்ட வெளியில் ஒரு மலை இருப்பது எவ்வளவு தெளிவாக காணப்படுகின்றது! அவ்வளவு விளக்கமாக ஒன்றை கண்டுகொள்வது குறித்து இப்பழமொழி உரைக்கப்பட்டுள்ளது என்பர். கடவுள் பொன்மலையை காண வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, தயவு.